மாரிதாஸ் அவர்கள் மேலே போட்ட 124A செடிஷன் கேஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார், செடிஷன் கேஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து 153 எனிமிட்டி கிரியேட் பண்ணுறாருன்னு நிறைய பேர்த்து மேலே போட்டிருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த சமீபத்தில் பண்ண அந்த ஆக்ரோஷமான அந்த இது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு பண்ணோம். ஒன்று, செடிஷன் கேஸ் போகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கருத்துரிமை இல்லையா, இதை விட மோசமாக இவங்க 10 பேர் பேசியிருக்காங்க, 300 பேர் பேசியிருக்காங்க பாருங்கள். அப்போ இதுக்கு ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஸோ நம்ம ஹைகோர்ட்டில் எல்லா முயற்சியுமே செடிஷன் கேஸ் தயவு செஞ்சு போடாதீங்க, இட் இஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். குறவாளியை நசுக்கிறீங்க. மிச்சதெல்லாம் நீங்கள் போட்டுங்க, எனிமிட்டி கிரியேட் பண்ணுறாங்க, அது கோர்ட்டு டிசைட் பண்ணுறது, சண்டை போட்டுக்கலாம். ரெண்டாவது, நம்ம சண்டை போட்டது எங்கள் பசங்க மேலே 24 பேருக்கு மேலே கேஸ் போட்டிருக்கீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். டிஎம்கேக்காரங்க ஒருத்தர் பேர மேலே கூட கேஸ் போடல. 24 கேஸ்லேயும் கம்ப்ளைனண்ட் வந்து லோக்கல் டிஎம்கே நிர்வாகி. அது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? டிஎம்கே நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், இன்ஸ்பெக்டர் 2 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாரு, உள்ளே போடுறாங்க. தமிழ்நாடு பிஜேபி பெண் நிர்வாகிகளை ஆபாசமாக ஒருத்தர் ஃபோட்டோ போட்டு வர்ணனை பண்ணுறான், மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் என்ன? கட்சியிலிருந்து சஸ்பெண்ட். போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா டஸ்ட்பின் இருக்கிற ஒரு எல்லா இடத்துலையுமே இன்க்ளூடிங் தமிழ்நாடு இத்தனை நாளாக எப்படி இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போடுவீங்க, கோர்ட்டு டிசைட் பண்ணிட்டு இருந்துச்சு, அது கருத்துரிமை மீறலா கருத்துரிமையான்னு சொல்லிட்டு. இப்போ தான் தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிசைட் பண்ணுறதானே சார்? எஃப்ஐஆர் போட்டு தவறுன்னு ஆர்கியூவே பண்ணல சார். எஃப்ஐஆர் நீங்கள் போட்டுக்கங்க, அண்ணாமலை மேலேயும் போடுங்க, கோர்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். பட் செடிஷன், அந்த ட்வீட்டுக்கு நீங்கள் செடிஷன் போட்டிருக்கவே கூடாது, ரொம்ப தவறுது. அதுக்கு நான் அவர் சொன்ன எல்லா கருத்துக்கள் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கல? நம்ம சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் வி டிஸ்அக்ரி. நிறையா விஷயத்தில் மரியாதையாக பேசணும், அக்ரஷனாக பேசணுங்கிறது என்னோட தலைப்பட்ட. யாரையும் திட்டி பேசக்கூடாது, நம்மளை திட்டி பேசினா கூட பதிலடி ஸ்ட்ராங்காக கொடுங்க, நாகரிகமாக கொடுங்க அப்படின்னு நினைக்கிறாள் நான்.